அன்பான வீவர்ஸ், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. வறுத்த அரிசி மாவில் தேங்காய் பால் சேர்த்து காரம் முறுக்கு செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க தொண்டி கிச்சனுக்கு. இந்த அளவுக்கு மீடியமான தேங்காயில் 1.5 தேங்காய் எடுத்து முதல் பாலும் தண்ணீர் பாலும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த காரம் முறுக்குக்கு 1-3 மிளகாய், இந்த அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கணும், 20 அளவு மிளகு எடுத்துக்கணும். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தேங்காயில் கொஞ்சத்தோடு சேர்த்து அரைக்கணும். இந்த நான் வந்து 3/4 தேங்காயை சும்மாவே அரைச்சி பால் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் தேங்காயோட இந்த மசாலாவை சேர்த்து அரைச்சி இதையும் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த தண்ணீர் பால் இருக்கும் இல்லையா, இந்த தண்ணீர் பாலே இந்த பால் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப தண்ணி ஆகாமல் கெட்டியாக பால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மசாலாவை வந்து அம்மியில் அரைக்கிறா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், இப்படி மிக்சியில் அரைக்கிறா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், எப்படி வேணும் நம்ம தேவைக்கு அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கு. முதல் பால் இது மசாலாவோட சேர்த்த தண்ணீர் பால் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கு. 1 முட்டை, இந்த 1 முட்டையும் அடித்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து நம்ம மாவை கலந்துக்கலாம். நான் முட்டை எப்போவுமே வடித்து தான் செய்கிறது. எனக்கு 1 முட்டையாக இருந்தாலுமே அதை வடித்து செய்யும்போது அந்த கவிச்சி வாடை இல்லாமல் நமக்கு பலகாரங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் வடித்து செய்கிறது. வறுத்த அரிசி மாவில் இந்த ஆழாக்கில் 3 அளவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஆழாக்குக்கு 1/2 முழம் தேங்காய்ங்கிற அளவுக்கு நம்ம பால் எடுத்திருக்கோம். இந்த ஆழாக்குங்கிறது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது இந்த டம்ளர் இருக்கு இல்லையா, இந்த டம்ளரில் 1 டம்ளர் தான் இந்த ஆழாக்கு. நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். சரியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆழாக்கும் இந்த டம்ளரும் ஒரே அளவு தான். அதாவது இந்த மாதிரி டம்ளரில் 3 டம்ளர் அளவு மாவு எடுத்துருக்குறேன். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கிறங்க. 1 டம்ளர் அளவு தான் இந்த தேங்காய்க்கு இந்த அளவு மாவு எடுக்கணும். இந்த மாவோட முதல்ல முதல் பழம் சேர்த்துக்கிறோம். முட்டை கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். மசாலா பாலையும் சேர்த்துக்கிடுவோம். கீழே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், அதனால் மேலே மட்டும் எடுத்துக்கிடுவோம். தேவைப்பட்டால் அடியில் உள்ள தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட மாவை சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னம்மா இந்த முறுக்கு செய்கிறேன், உங்களுக்கு தான் முறுக்கு செய்கிறேன். பால்கோவா இல்லம்மா, தேங்காய் பால் முட்டைலாம் சேர்த்துருக்கேன். மாவு எல்லாத்தையும் அந்த மசாலா பால் தேங்காய் பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா பாலும் சேர்ந்து உறிஞ்சிருச்சு இல்லையா, இதை அப்படியே 10 நிமிஷம் வச்சிடலாம். வைக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு எரிகிறோம். அதாவது நல்ல வறுத்த அரிசி மாவு இல்லையா, அதான் இடியப்பா மாவு எடுத்திருக்கேன். ரொம்ப சரசரப்பான மாவு எடுக்காதீங்க, இடியப்பா மாவு எடுத்தமாக்கும் நமக்கு முறுக்கு நல்லா ஐசப்பிழி நல்லா வரும். இது 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறும்போது நமக்கு இன்னும் கெட்டி ஆயிரும். கெட்டி ஆனது பிறகு கையால் நசிச்சு விட்டு முறுக்கு செய்வோம், ஊறட்டும். தேவைப்பட்டால் தான் இந்த கொஞ்சம் பாலை சேர்த்துக்கணும், இல்லாட்டி அது இருக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறி இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம வைக்கும்போது கொஞ்சம் லேசாக லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுல, இப்போ ஊறி கொஞ்சம் கெட்டி பதமாக ஆயிடுச்சு. நம்ம வந்து அதுக்காகத்தான் கொஞ்சம் மாவு அந்த தண்ணி பால் மசாலா பாலம் கொஞ்சம் தண்ணி சத்தம் உள்ளதாக வச்சுட்டேன். அது மாதிரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நம்ம அதை வந்து இது முருங்கைக்கீரை சாறையெல்லாம் வச்சுக்கலாம். அந்த தண்ணீர் பாலில் முருங்கைக்கீரை சாறு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், சரியான அளவுக்கு இருக்குது. இதை கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கணும், அப்படியே கையாலே இப்படி கொஞ்சம் நசுக்கணும் மாவை, அப்போ தான் முறுக்கு நல்லா அழகாக வரும். புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி கரெக்டான மாவு வந்து சரியான பதமாக இல்லை, கொஞ்சம் லூஸாக இருந்தாக்கா கொஞ்சம் மாவு தூவி விட்டுக்கிறங்க, கொஞ்சம் கெட்டியாக இருந்தாக்கா கொஞ்சம் தண்ணி பாலை தொட்டு பிசைஞ்சிக்கிறங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம சரியாக வரும்னு சொல்ல முடியாது, முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அதனால் தகுந்த மாதிரி மாவை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அப்படி மாவை நல்லா நசுக்கி எடுக்கணும். மாவை நல்லா நசுக்கியாச்சு, எள் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கலாம். முதலே சேர்க்கும்போது அந்த கலர் கொஞ்சம் மாறினாப்புல போயிடும், அதுக்காக நான் கடைசியாக சேர்க்குறது. இதையும் சேர்த்து இப்போ பிசைஞ்சிக்கிறோம். எள்ளும் சேர்த்து பிரட்டியாச்சு, இப்போ பிழிஞ்சு எண்ணெயில் விடுவோம்.
எல்லையும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கோ. முறுக்கு உரலில் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துருவோம். என்னம்மா மூடியை போட்டு இதை டைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கண்ணாடி பேப்பரை சின்னதாக கட் பண்ணி வச்சு இதுலேயும் பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து எண்ணெயில் விட்டுருவேன். இதில் பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். நமக்கு எவ்வளோ முறுக்கு பிழிய முடியுமோ அவ்வளோ பிழிஞ்சிக்கலாம். தண்ணி சூடாக எண்ணெய் சூடாகிடுச்சு, பொரிப்போம். எண்ணெய் சூடாகிடுச்சு, ஒரு சின்ன புளியை போட்டு எண்ணெயை முறிச்சு எடுத்துக்கலாம். சரியான சூடாக இருக்குது, முறுக்கு எடுத்து விட்டுருவோம். முதல்ல மூணு முறுக்கை பொறிச்சு எடுத்துக்கிட்டு பிறகு கூடுதலாக விடுவோம். ஒரு பக்கம் முறுக்கு வெந்துருச்சு, பிரட்டி போட்டுடலாம். இந்த முறுக்கு சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப செவக்க உடைய வேண்டியதில் நிதானமான கலர் வந்தாலும் எடுத்துடலாம். முறுக்கு நல்லா வெந்துருச்சு, இதோடு எடுத்துடலாம். மற்ற முறுக்குகளையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துருவோம். முறுக்கையெல்லாம் சுட்டு முடித்தாச்சு. வாசனை கமகமான்னு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வாசனையாக ருசியாக இருக்கும் இந்த முறுக்கு. தேங்காய் பாலில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு புதுவகை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.